இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. ஹலோ மை டியர் என்டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அது இந்த வீடியோவில் நான் பேசுறது மிக மிக சந்தோஷம். ஏன்னா நெட்டிவி ஃபாரியில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆங்கராக இருக்கேன். பட் தலைப்படமோ தளபதி படமோ சூப்பர் ஸ்டார் படமோ சூப்பர் ஸ்டார் படம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், கமல் சார் படம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் தலை தளபதி படம் வந்து அந்த ரிவ்யூ டைமில் நான் இருக்க மாட்டேன், சேனலில் வேறு யாராவது ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னும் போது 2 படம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ தலைப்படம் நேர்கொண்ட பார்வை, இந்த படம் வந்து ஒரு கான்ஃபிடண்டான ஃபிலிமாக தான் இருந்தது. இந்த படம் வந்து எப்படி சொல்றேன்னா, தல ரசிகர்கள் பயங்கரமா அப்படியே பட்டாசு திருவிழாவோட விசுவாசம்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, வேதாளம் விசுவாசம்லாம் செலிப்ரேட் பண்ண மாதிரியான ஒரு ஏகமாக எதிர்பார்ப்பு இல்லைனாலும் படம் வந்து கண்டென்ட்டா இந்த படம் வந்து நல்ல படமா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பிங்க் படம் வந்து பார்க்கல, அந்த படம் எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா ஒரு படம் இங்க தமிழ்ல பண்றாங்க அப்படின்னும் போது திருஷ்யம் கூட நம்ம தான் பாபநாசம் கமல் சார் பண்றாங்க போது திருஷ்யம் பார்க்கல. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பார்க்கும் போது அந்த படத்தோட கதை அம்சத்தோட நம்ம புரிஞ்சிக்கும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆல்ரெடி பார்த்ததுக்கு அப்புறம் சரி என்ன அதை விட இங்க பெட்டரா பண்ணி ஓகே இந்த விஷயம் தானே அப்படின்ற ஒரு கணிப்பு ஏற்பட்டோன்றதோட்டு பிங்கை பார்க்காம வச்சிருந்தேன். பட் நேர்கொண்ட பார்வை, படம் வந்து ஒரு எக்ஸலண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். 2011 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மங்காத்தா. அந்த படம் வந்து எப்படி இருக்கும் அந்த படத்தோட ரிசல்ட்லாம் தெரியாது. நான் தியேட்டரில் அந்த படம் பார்த்தபோது ஒரு தளபதி ஃபேனாகவே நான் இருந்தாலும் அண்ட் ஒரு அஜித் சாரை ரொம்ப ரசித்து ருசித்து பார்த்தது வந்து மங்காத்தா. அதுக்கப்புறம் என்னை அறிந்தாலே அஜித் சாரை ரொம்ப பிடிச்சிருந்தது, படன்றது தாண்டி அஜித் சாரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மங்காத்தாவில் வந்து அஜித் சாரையும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது, படத்தோட கதையும் பிடிச்சிருந்தது. ஸோ இவ்வளோ நாள் கேப்க்கு அப்புறம் மங்காத்தா மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் மங்காத்தா வேற ஒரு ஜானர், அது கிட்டத்தட்ட அதில் இவர் வந்து நெகட்டிவ் ஷேர் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அஜித் சாரோட கெரியரில் அமையணும் அப்படின்றதான் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருந்தது. பட் கிட்டத்தட்ட அப்படி ஒரு 7-8 வருஷம் போயாச்சு. ஸோ இப்போ நேர்கொண்ட பார்வை மங்காத்தா மாதிரியான ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமே அமைஞ்சுதா அப்படின்னா, நேர்கொண்ட பார்வைக்கு நாங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் வீடியோ ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.